ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், போன வகுப்பு நம்ம பார்த்துருப்போம் விகிதம் உரு எண்களை பற்றி ஒரு ஃபண்டமெண்டல் உங்களுக்கு கொடுத்துருந்தேன், அதாவது இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தேன். அதாவது ரேஷனல் நம்பர்ஸுக்கான ஃபண்டமெண்டலாக நம்ம பார்க்குறோம் இப்போ. சரி, போன வகுப்பு நீங்கள் பார்க்க மறந்தவங்க மேலே ஐ பட்டன் போட்டிருக்கேன், அப்படி பாருங்க. இப்போ விகிதம் உரு எண்களை பற்றின இன்ட்ரோடக்ஷன் அப்படியே தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ரேஷனல் நம்பர்ஸ், அதாவது விகிதமுறு எண்கள், ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரேஷனல் நம்பர்ஸ் உடைய ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பி பை கியூங்கிற ஃபார்ம்ல தான் இருக்கும். ஒரு கண்டிஷன், பி கமா கியூ பிலாங்ஸ் டு இசட் பட் கியூ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, விகிதமுறு எண்ணின் வடிவம் பி பை கியூ, விகிதமுறு எண்ணின் வடிவம் பி பை கியூ. இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல என்ன இருக்கலாம் அப்படின்னா, பி கமா கியூங்கிற இடத்துல இன்டிஜர்ஸ். பட் என்ன ஒண்ணு அப்படின்னா, கியூ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த டினாமினேட்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல ஜீரோ வரக்கூடாது. அப்படி ஜீரோ வந்துச்சுன்னா அந்த எண் வர இருக்க முடியாது. சரி, விகிதமுறு எண்களுக்கு ஒரு நாலு எடுத்துக்காட்டு கொடுக்குற பாருங்க. இங்க பாருங்களேன், 1 பை 2 பி பை கியூல இருக்கு, 3 பை 4 பி பை கியூல இருக்கு, மைனஸ் 3 ஜீரோ. சரி, இது ரெண்டும் விகிதமுறு எண். அப்ப இது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் உங்கள்ட்ட வந்துச்சு அப்படின்னா, மைனஸ் 3 ஜீரோ, அதாவது மைனஸ் 3 கமா ஜீரோ, இதுவும் ஒரு விகிதமுறு எண். ஏன் அப்படின்னா, மைனஸ் 3 இருக்கு பாத்தீங்களா, இது இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா பகுதி 1 இருக்கு. அதே சமயம் இந்த மைனஸ் 3 அப்படிங்கிறது நெகட்டிவ் இன்டிஜர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து இன்டிஜர்ல இருக்கு, இன்டிஜர்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிற, அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ், அதாவது இயலெண்கள், முழு எண்கள், முழுக்கள், இது எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ்க்குள்ள வரும் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறவங்கள்ட்ட. அதே போல இங்க இருக்கக்கூடிய மைனஸ் 3 இருக்கு பாத்தீங்களா, அப்ப மைனஸ் 3 உடைய பகுதி இந்த டினாமினேட்டர் என்ன இருக்கு அப்படின்னா 1 இருக்கு. அதே போல ஜீரோ இருக்கு பாத்தீங்களா, ஜீரோ பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் ஹோல் நம்பர்ல இருக்கு, ஹோல் நம்பர்ஸ்ல ஜீரோ இருக்கு. அதே போல இன்டிஜர்ஸ்ல ஜீரோ இருக்கு. இப்போ ஹோல் நம்பர்ஸும் ரேஷனல் நம்பர்ல வந்துரும், இன்டிஜர்ஸும் ரேஷனல் நம்பர்ல வந்துரும் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா இந்த ஜீரோடைய பகுதி இருக்கு பாத்தீங்களா டினாமினேட்டர், இந்த இடத்துல என்ன இருக்கு, 1 இருக்கு. பாருங்களேன், இதுவும் பி பை கியூல தான் இருக்கு, இதுவும் பி பை கியூல தான் இருக்கு. அப்போ 1/2, 3/4, மைனஸ் 3/1, 0/1, இது எல்லாமே விகிதமுறு எண்களை குறிக்கக்கூடியது, ரேஷனல் நம்பர்ஸ். சரி, இந்த ஜீரோவுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன் பாருங்க. ஜீரோவுக்கு கீழே 1, ஜீரோவுக்கு கீழே 2, ஜீரோவுக்கு கீழே 3, அதாவது இப்படியே சவுண்ட் போயிட்டே இருக்கணும் வச்சுக்கோங்களேன். ஜீரோவுக்கு கீழே எந்த எண்கள் இருந்தாலும் அதுக்கான மதிப்பு ஜீரோ தான். ஆனா ஜீரோவுக்கு கீழே பகுதியில ஜீரோ வரக்கூடாது, அதாவது தொகுதியிலையும் ஜீரோ இருந்து பகுதியிலையும் ஜீரோ இருக்கக்கூடாது. அப்படி தொகுதியிலையும் ஜீரோ இருந்து பகுதியிலையும் ஜீரோ இருந்துச்சுன்னா அது என்ன அப்படின்னா, நாட் மீனிங்ஃபுல், அர்த்தமற்றது அப்படிங்கறது அர்த்தம். இது மேல் வகுப்புல பார்க்கலாம், அதாவது 11th 12th பாத்தீங்க அப்படின்னா, 0/0 அப்படிங்கிறது இந்த நாட் மீனிங்ஃபுல் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு ஒரு வடிவத்தின் பேர் இருக்கு, என்ன அப்படின்னா தேரப்பெறாத வடிவம், இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இது 11th 12th போனீங்கன்னா நீங்க பாக்கலாம், அங்க போயிட்டு இதை எடுத்து பார்க்கலாம். சரி, அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, விகித முறு எண்களின் தசம வடிவம், அதாவது விகித முறு எண்களை எப்படி தசம வடிவத்துல மாத்த போறோம், அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். பாருங்க, விகிதமுறு எண்களின் தசம வடிவம், அதாவது டெசிமல் ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா. விகிதமுறு எண்ணை, அதாவது விகிதமுறு எண்களை பி பை கியூ வடிவத்துல தான் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்ப விகிதமுறு எண்களை தசம வடிவத்துல மாத்தலாம் எப்படி அப்படின்னா, இந்த பி பை கியூ இது வந்து விகிதமுறு எண்ணின் வடிவம், பி கமா கியூ பிலாங்ஸ் டு இஸ் பட் கியூ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இதுக்கான விளக்கத்தை நம்ம முன்னாடியே பார்த்துட்டு போனோம். இப்போ இந்த மாதிரி பி பை கியூல இருக்கக்கூடிய விகிதமுறு எண்ணை
தசம வடிவத்துல மாத்துறோம்னு வெச்சுக்கோங்களேன் அப்ப விகிதமுறு எண்களின் தசம வடிவம் அதாவது என்ன சொல்றேன்னு வெச்சுக்கோங்களா இதுல ரெண்டு டைப் இருக்கு என்ன அப்படினா ஒன்னு முடிவுறு தசம எண் அதாவது டெர்மினேட்டிங் டெசிமல் நம்பர் இன்னொன்னு என்ன அப்படினா நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல் நம்பர் அதாவது முடிவுறா சுடல் தசம எண் சரி இந்த ரெண்டு டைப்ல ஃபர்ஸ்ட் டைப் நாம பார்க்கலாம் terminating decimal number சரி முடிவுறு தசம எண் எப்படி இருக்கும் ஒரு அதாவது p by q ல இருக்க கூடிய இந்த வடிவத்துல இருக்க கூடிய இந்த விகிதமுறு எண்ணை அதாவது p ஐ q ஆல நாம வகுத்து போடுறோம் அப்படினா டிவைட் பண்றோம் அப்படினா பாருங்க p by q இந்த p ஐ இந்த q ஆல நாம டிவைட் பண்றோம் அப்படி டிவைட் பண்ணும்போது ஒரு சில படிநிலைகளுக்கு பிறகு நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ கிடைக்கலாம் அப்படி இல்ல அப்படினா ஜீரோ கிடைக்காம கூட போயிட்டு இருக்கலாம் அப்படி ஜீரோ கிடைச்சினா வெச்சுக்கோங்களா மீதி அப்படி ஜீரோ கிடைக்கும்போது குவாஷன்ட் ஈவருக்கு பாத்தீங்களா அது மேல அதுக்கு மேல போகாது அதோட நின்னுடும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்கள்லாம் முடிவுறு தசம எண்ல வந்துரும் சரி இந்த முடிவுறு தசம எண்ணுக்கு ஒரு ரெண்டு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இதோட வடிவத்தை பாருங்க p by q ல இருக்கு p q ஆல டிவைட் பண்ணி போட போறோம் 1 2 ஆல டிவைட் பண்ண போறோம் இங்க பாருங்க 1 2 ஆல டிவைட் பண்றோம் இந்த லாங் டிவிஷன் மெத்தட நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம சின்ன வகுப்புல படிச்சிருப்போம் இந்த 2 விட 1 அதாவது இந்த வெளியில இருக்கிற 2 இருக்கு பாத்தீங்களா இது வந்து டிவிசர் உள்ளுக்குள்ள இருக்குறது டிவிடெண்ட் சரி இந்த வகுத்தியை விட வகுபடக்கூடிய சின்ன எண்ணா இருக்கிறதுனால ஒரு புள்ளி வச்சு 0 இப்ப 10 ல எத்தனை 2 இருக்கும் பாத்தீங்கன்னா 5 into 2 10 மைனஸ் பண்ணீங்க அப்படினா 0 இங்க பாருங்க 1/2 1 2 ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது இங்க ரிமைண்டர் மீதி 0 கிடைக்குது அப்ப மேல இருக்கிற ஈவருக்கு பாத்தீங்களா குவாஷன்ட் இது இதுக்கு மேல போகாது இப்படியே முடிஞ்சிரும் அப்படினா 1/2 equal to இதுக்கான ஈவு 0.5 அப்ப 1/2 னு சொல்லக்கூடிய இந்த விகிதமுறு எண்ணின் தசம வடிவம் 0.5 இது முடிஞ்சிட்டு இதுக்கு மேல போகிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்போ இதுதான் முடிவுறு தசம எண் சரி இதுக்கு மேல இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் 1/5 1 5 ஆல டிவைட் பண்றேன் மேல பார்த்தா அதே processing தான் 5 விட 1 சின்ன எண் புள்ளி வச்சு 0 10 ல எத்தனை 5 இருக்குனா 2 into 5 10 மைனஸ் பண்றேன் 10 ல 10 போச்சுனா 0 இப்போ பாருங்க ரிமைண்டர் மீதி நமக்கு 0 கிடைச்சிச்சு அப்ப ஈவு இதுக்கு மேல போகாது அப்படியே முடிஞ்சிரும் அப்படினா 1/5 0.2 அதாவது 1/5 உடைய டெசிமல் ஃபார்ம் அதாவது தசம வடிவம் 0.2 அப்ப 1/5 0.2 அப்படிங்கிறது ஒரு முடிவுறு தசம எண் டெர்மினேட்டிங் டெசிமல் நம்பர் சரி அதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படினா இரண்டாவது டைப் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல் நம்பர்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல் நம்பர் அதாவது முடிவுறா சுடல் தசம எண் சரி இந்த முடிவுறா சுடல் தசம எண் என்ன எப்படி இருக்கும் அப்படினா குறிப்பிட்ட படிநிலைகளுக்கு பிறகு அதாவது p by q ல இருக்கக்கூடிய விகிதமுறு எண்ணை p ஐ q ஆல வகுத்து போடும்போது டிவைட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட படிநிலைக்கு பிறகு நான் சொன்னேன்ல 0 கிடைக்கும் அப்படினா 0 கிடைக்காம கூட போயிட்டே இருக்கலாம் அப்படி 0 கிடைச்சுனா அது முடிவுறு தசம எண்ல வந்துரும் 0 கிடைக்கல ஒரு குறிப்பிட்ட தொகுதி அப்படி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு அப்படினா
அதுதான் முடிவுறா சுடல் தசம எண். சரி இதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம், எடுத்துக்காட்ட பார்க்கலாம். 1/3 எடுத்துக்கோங்களேன். 1/3 அப்படிங்கிறது p by q ல இருக்கு. 1 3 ஆல டிவைட் பண்ணி கொடுக்கணும். அப்படினா பாருங்க இந்த வெளியில டிவிசர் டிவிடெண்ட் இந்த வகு அதாவது வகு வகுத்தி இது உள்ளுக்குள்ள இருக்குது வகுபடுமே. இந்த வகுத்தியை பாருங்களேன் அதாவது வகுபடு ரெண்டை கம்பேர் பண்ணீங்க அப்படினா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வகுபடு மென் சின்ன எண்ணா இருக்கு, வகுத்தி பெரிய எண்ணா இருக்கு. அப்போ 3 விட சின்ன எண்ணா இருக்கிறதுனால இங்க பாருங்க 1 சின்ன எண்ணா இருக்கு, புள்ளி வச்சு 0 சேர்த்துருங்க. 3 விட 1 சின்னதா இருக்கு அதனால புள்ளி வச்சு 0 சேர்த்துட்டேன். 10 ல எத்தனை 3 இருக்கும் அப்படினா 3 × 3 9. 10 ல இந்த மைனஸ் பண்ணிட்டு 9 போச்சுனா 1. அகைன் ஒரு 0 சேர்த்துருங்க. 10 ல எத்தனை 3 அப்படினா 3 × 3 9. திரும்ப இந்த 10 ல 9 போச்சுனா 1. ஒரு 0 சேர்த்துருங்க. 3 × 3 நமக்கு என்ன கிடைக்கும்? 9. பேலன்ஸ் 1, ஒரு 0. 3 × 3 9, பேலன்ஸ் 1. இங்க பாருங்க இப்போ இங்க 1/3 1 3 ஆல நான் டிவைட் பண்றேன். அப்படி டிவைட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட தொகுதி என்னன்னு பாருங்க, கீழ அப்படி திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு பாருங்களா. 10 ல 9 போச்சுனா 1, 10 ல 9 போச்சுனா 1, 10 ல 9 போச்சுனா 1, 10 ல 9 போச்சுனா 1. இந்த ப்ராசஸிங் இப்படியே வந்துட்டே இருக்கும். அதாவது 10 ல 9 போச்சுனா 1, ஒரு 0 சேர்த்தா 10, 10 ல 9 போச்சுனா 1, திரும்ப 0 சேக்கறோம் 10, 10 ல 9 போச்சுனா 1, திரும்ப 0 சேக்கறோம் 10, 10 ல 9 போச்சுனா 1. அப்ப மேல இருக்கக்கூடிய இந்த ஈவ் இருக்கு பாத்தீங்களா, இது முடிவடையாது. ஏனா இங்க கீழ ஒரு குறிப்பிட்ட தொகுதி திரும்ப 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 வரதுனால மேல ஈவ் என்ன பண்ணோம், திரும்ப 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 வந்துட்டே இருக்கு ஆனா முடிவடையல. ஒரு பர்టిక్యులர் எண் திரும்ப திரும்ப வருது. அப்டினா 1/3 ஈக்குவல் டு இங்க பாருங்க 0.333 ஆன்சர். இந்த இடத்துல 3ங்கற எண் தான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கு. அப்ப 1/3 ஈக்குவல் டு 0. எந்த எண் திரும்ப திரும்ப வருதோ அது நீங்க 3 பார் எழுதிட்டு மத்த எண்ண விட்டுடலாம். 3 பார் அப்டினா 3ங்கற எண் ரிபீட்டடா இருக்கு அப்படிங்கறத தான் இதுக்கு அர்த்தம். இப்ப இன்னொரு எண்ணை நம்ம எடுத்து காட்ட பார்க்கலாம். 1/6 பாருங்க. 1 6 ஆல டிவைட் பண்ணனும். 1 நான் 6 ஆல டிவைட் பண்றேன். முன்னாடி பார்த்த இதே மெத்தட் தான். இங்க வெளிய இருக்க கூடியது டிவிசர், உள்ளுக்குள்ள இருக்க கூடியது டிவிடெண்ட். அதாவது வகுத்தி இது வகுபடும் எண். பாத்தீங்களா தெரியும். வகுத்தியை விட வகுபடும் எண் சின்ன எண்ணா இருக்கு. புள்ளி வச்சு 0 சேர்த்துங்க அப்படியே. 10 ல எத்தனை 6 இருக்கு அப்படினா 1. 1 × 6 6. மைனஸ் பண்ணுங்க. 10 ல 6 போச்சுனா 4. ஒரு 0 சேர்த்துருங்க 40. இந்த 40 ல எத்தனை 6 இருக்கு? 6. 6 × 6 36. திரும்ப 4, ஒரு 0. அப்போ திரும்ப 6 × 6 36, திரும்ப 4 கிடைக்கும். ஒவ்வொன்னே அப்படியே மைனஸ் பண்ணுங்க. 40 ல 36 போயிச்சுனா இது நமக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். ஒரு 0 சேர்த்துட்டேன். இங்க என்ன கிடைக்குது? 40. 40 ல 36 போச்சுனா 4 கிடைக்குது. திரும்ப 0 சேர்த்துட்டேன். 40 ல எத்தனை 6னா 6 × 6 36. 40 ல 36 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? நமக்கு 4 கிடைக்கும். இந்த ப்ராசஸிங் பாருங்க அப்படியே. இப்போ 10 ல 6 போச்சுனா 4, ஒரு 0 சேர்த்தா 40. 40 ல 36 போச்சுனா 4, ஒரு 0 சேக்கறா 40. இங்க நமக்கு என்ன கிடைக்குது? இங்க 40 ல எத்தனை 6னா 36. அதாவது 6 × 6 36. 40 ல 36 போச்சுனா 4, 0 சேக்கறா 40 ல எத்தனை 6னா 6 × 6 36. அப்போ குறிப்பிட்ட தொகுதி திரும்ப 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 வரதுனால மேல இருக்கக்கூடிய ஈவ் இருக்கு பாத்தீங்களா, இது அப்படியே முடிவடையாம போயிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப ஒரு எண் வந்துட்டு இருக்கு பாருங்க, 6 6 6. கீழ பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகுதி திரும்ப திரும்ப ரிபீட்டடா இருக்கு. அதனால மேல இருக்கக்கூடிய ஈவ பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எண், அதாவது இந்த இடத்துல 6 அப்படிங்கிறது திரும்ப திரும்ப போயிட்டு இருக்கு. அப்படின்னா 1/6 ஈக்குவல் டு 0.1666 அன்சோன் போயிட்டே இருக்கு. அப்படியே 1/6 ஈக்குவல் டு 0.16 அப்படிங்கிறது ரிபீட்டடா இருக்கிறதுனால 6 பார் எடுத்துக்கலாம். இப்போ 1/6 உடைய தசம வடிவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.16 பார். அப்போ இந்த 1/3 0.3 பார், 1/6 0.16 பார், இது எல்லாமே முடிவுறா சுடல் தசம எண், அதாவது நான் டெர்மினேட்டிங் அண்ட் டெசிமல், அதாவது ரெக்கூரிங் டெசிமல் நம்பர், நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கூரிங் டெசிமல் நம்பர், அதாவது முடிவுறா சுழல் தசம எண். முடிவுறா சுழல் தசம எண் என்ன அப்படின்னா பார்த்தாச்சுப்போம். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ், விகிதமுறா எண்களை பத்தி பார்க்கலாம். பார்க்க போறது விகிதமுறா எண்கள், இர்ரேஷனல் நம்பர்ஸ். சரி, இர்ரேஷனல் நம்பர்ஸ்க்கான இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. கிமு 400களில்
பித்தாகரஸ் கிரேக்க கணித மேதை பித்தாகரஸின் வழி வந்தவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பின்ன அமைப்புல எழுத முடியாத எண்களை கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஃபிராக்ஷனல் அமைப்புல எழுத முடியாத எண்களை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதனால அப்படி ஃபிராக்ஷனல் ஃபார்ம்ல எழுத முடியாத எண்கள் எல்லாம் விகித முறா எண்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ விகித முறா எண்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் டெர்மினேட்டிங் அண்டு நான் ரெக்கூரிங், அதாவது முடிவடையாமல் போயிட்டே இருக்கும். சுழல், அதாவது சுழல் தசமத்துல வரவே வராது, அதாவது முடிவடையாமல் போயிட்டே இருக்கும். எந்த ஒரு எண்ணும் சுழற்சி அடிப்படையில திரும்ப வராது, அதாவது தொகுதியா திரும்ப வராது. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்கள் விகித முறா எண்கள் என்று அழைக்கப்படுது. சரி, இதுதான் விகித முறா எண்கள். பார்க்கலாம், 2.18 18 18 18 இப்ப இங்க பாருங்க 2.18 188 1888 1 4 8 ரெண்டுதையும் பாருங்களேன். இப்ப இங்க பாத்தீங்க மேல இருக்கக்கூடிய என்ன பாத்தீங்க அப்படின்னா என்ன ஒண்ணு ஒன்னு எயிட் சொல்லக்கூடிய இந்த தொகுதி திரும்ப திரும்ப வந்துருக்கேன் பாருங்க ஒன்னு எயிட் ஒன்னு எயிட் அப்போ மேல இருக்கக்கூடியது விகித முறையின் தசம வடிவத்துல வந்துடும். விகித முறையின் தசம வடிவத்துல வந்துடும். அதாவது விகித முறையின் சுழல் தசம வடிவத்துல மேல இருக்கக்கூடிய வந்துடும். ஆனா கீழே இருக்கிறது அந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனா அந்த மாதிரி கிடையாது. 1 8 சொல்லக்கூடிய தொகுதி திரும்ப வரல, அடுத்து பாருங்களா 1 8 வருது, அடுத்து 1 4 8 வருது. அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க மேல இருக்கக்கூடியது 2.18 18 திரும்ப திரும்ப வந்ததுனால இப்ப இது எதுல வரும் அப்படின்னா மேல இருக்கக்கூடியது ரேஷனல் நம்பர்ஸ் உடைய டெசிமல் ஃபார்ம் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ரேஷனல் நம்பருடைய டெசிமல்ல முடிவுறா சுழல் தசமையில இது வந்துடும். அதாவது நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கியூரிங்ல இருக்கிறது மேல இருக்கிறது. எண்கள் விகித முறா எண்கள் இர்ரேஷனல் நம்பர் சொல்லுவோம். அடுத்து பாருங்க 1 2 0 2 0 0 2 4 0 பாருங்க 2 0 வந்திருக்கு, அடுத்து 2 00 வந்திருக்கு, 2 000 வந்திருக்கு, 2 40 வந்திருக்கு. இப்போ இந்த 2 0 தொகுதி மட்டும் திரும்ப வந்துச்சுன்னா அது வந்து நம்ம இர்ரேஷனல்ல வராது. ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை பாருங்களேன். 2 0 அடுத்து எனக்கு 2 00 இருக்கு, அடுத்து 2 000 இருக்கு, 2 40 இருக்கு. அப்போ இதுவும் ஒரு இர்ரேஷனல் நம்பர், விகித முறா எண் அப்படின்னு அர்த்தம். சரி, இர்ரேஷனல் நம்பர்ஸுக்கு மேல சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். √2 1.41 42 1 √3 1.73 2 5 √5 2.23 6 0 6 √2 √3 √5 e இதெல்லாம் இர்ரேஷனல் நம்பர். ஏன் அப்படின்னா நான் டெர்மினேட்டிங் அண்டு நான் ரெக்கூரிங், அதாவது முடிவடையாமல் போயிட்டே இருக்கும், சுழற்சியா எதுவும் திரும்ப வராது, அதாவது தொகுதியா திரும்ப வராது, பாருங்கிற அடிப்படையில திரும்ப வராது. சரி, அப்படின்னா இதெல்லாம் விகித முறாயங்களுக்கான விளக்கம், எடுத்துக்காட்டு. இதெல்லாம் விகித முறாயங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அதாவது இங்க பாருங்களேன் இந்த 2 பாசிட்டிவ் இன்டிஜஸ், 3 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்ல இருக்கும். அதாவது பாசிட்டிவ் இன்டிஜர், இது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர், இது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர். அதனால பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா உடனே விகித முறா எண்ணதான் கிடைக்குமா அப்படின்னா தவறு, அப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. வேற பாருங்க ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறேன். 9 அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர், தப்பா நமக்கு என்ன வந்துடக்கூடாது. என்ன அப்படின்னா அதாவது √2 √3 √5 e இந்த 2 3 5 எல்லாமே பாசிட்டிவ் இன்டிஜர். இந்த பாசிட்டிவ் இன்டிஜருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்ததுனால கிடைக்கக்கூடியது எல்லாமே நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கூரிங், அதாவது முடிவடையாமல் போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தசம அமைப்புல இருக்கு, நான் ரெக்கூரிங்ல இருக்கு. சரி, அப்ப இதெல்லாம் விகித முறா எண்கள் அப்படின்னா உடனே 9 ரூட் எடுத்தா விகித முறா என்ன, விகித முறா என்ன தான் கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. 9 அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் தான், ஆனால் 9 அப்படிங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல இருக்கா, அதாவது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னா
9 க்கு ரூட் எடுத்தா 3 கிடைக்கும் 3 உடைய பகுதியில் என்ன இருக்கு 1 இருக்கு அப்ப p by q வடிவத்துல இருக்கு அதே போல ரூட் 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 4 கிடைக்குது பகுதியில் என்ன இருக்கு 1 இருக்கு p by q ல இருக்கு அதே போல 64 8 கிடைக்கும் பகுதியில் என்ன இருக்கு 1 இருக்கு p by q ல இருக்கு இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க நான் முன்னாடி சொன்ன அதேதான் ரூட்ங்கிறது ஒரு விகிதமுறாயன் ஏன் அப்படினா நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் ரூட் 3 அப்படிங்கிறது ஒரு விகிதமுறாயன் ஏன் அப்படினா நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் ரூட் 5 அப்படிங்கிறது ஒரு விகிதமுறாயன் நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் e அப்படிங்கிறது ஒரு விகிதமுறாயன் நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் இப்போ இத பார்த்துட்டு ஒரு क्वेश्चन கேட்கலாம் என்ன அப்படினா உள்ளுக்குள்ள கூடிய 2 3 5 இதுடைய ஸ்கொயர் ரூட் எல்லாம் விகிதமுறாயன் அப்படினா 9, 16, 64 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்ல பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அந்த எண்ணுக்கு நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படினா நமக்கு கிடைக்க கூடியது விகிதமுறியன் கிடைக்கும் விகிதமுறியனாக தான் இருக்கும் இந்த ரெண்டையும் கரெக்ட்டா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சரி இதோட முக்கியமான ஒரு விஷயம் பை இது வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர் பைங்கிறது ஒரு இர்ரேஷனல் நம்பர் ஏன் அப்படினா இந்த பை அப்படிங்கறத 18 ஆம் நூற்றாண்டில் அதாவது 18th செஞ்சுரி ஆஃப்டர்ல தான் யாரு அதாவது லெஜெண்டர் லாம்பர்த் சொல்லக்கூடிய ரெண்டு கணித அறிஞர்கள் என்ன பண்ணாங்க அப்படினா பை அப்படிங்கிறது ஒரு இர்ரேஷனல் நம்பர் அப்படினு சொல்லிட்டு அதை ப்ரூஃப் பண்ணாங்க எப்ப அப்படினா 18th செஞ்சுரி ஆஃப்டர்ல தான் லாம்பர்த் லெஜெண்டர்னு சொல்லக்கூடிய ரெண்டு கணித அறிஞர்கள் பை அப்படிங்கிறது ஒரு இர்ரேஷனல் நம்பர் அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணாங்க இந்த பையுடைய அப்ராக்ஸிமேட் வேல்யூ தான் 22/7 நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த பை அப்படிங்கிறது பை அப்படிங்கிறது ஒரு இர்ரேஷனல் நம்பர் விகிதமுறாயன் 22/7 இந்த பையோட அப்ராக்ஸிமேட் வேல்யூ தான் 22/7 அப்ப 22/7 அப்படிங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர் பையோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பை அப்படிங்கிறது ஒரு இர்ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது எப்போ ப்ரூஃப் பண்ணாங்க அப்படினா 18th செஞ்சுரி ஆஃப்டர்ல யார் அப்படினா லெஜெண்டர் லாம்பர்ட் அப்படினு சொல்லக்கூடிய ரெண்டு கணித அறிஞர்கள் பை அப்படிங்கிறது ஒரு விகிதமுறாயன் அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணாங்க சரி நாம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படினா ரியல் நம்பர்ஸ் ரியல் நம்பர்ஸ் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் சரியா இந்த கிளாஸ் பார்த்திருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படினா கீழ கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்றேன்